வந்திருக்க எல்லா பெரியவங்களுக்கும், பத்திரிகை ஊடகம் மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இங்கே வந்திருக்க என்னுடைய நண்பர்களுக்கும், இந்த மேடையில் இருக்க எல்லா பெரியவங்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். சில விஷயங்கள் பார்த்திங்கன்னா, நம்ம அதாவது பேசுறது கூட இங்கே தகுதி தேவைப்படும். என்னென்னா, நம்ம ஒரு வெற்றின்னு ஒன்று கிடைக்காம ஒருத்தவங்க சொல்கிற வார்த்தை இந்த உலகம் கேட்காது. அது ஏன் அப்படின்னா, வெற்றிக்கு அப்புறம் அவங்க முட்டாள புத்திசாலியான்னு கூட இந்த உலகம் பார்த்துக்கல. அவங்க எது சொன்னாலும் கரெக்டுன்னு தான் நம்ம கைத்தட்டும். ஏன்னா இங்கே தோல்வி வந்த வார்த்தை நான் காயப்படுத்தி. ஜீவா சொன்னார் பொண்ணத்துக்கு முன்னாடி, நண்பா நீ நிறைய படம் பண்ணுற, அப்போ நான் ப்ரொடியூசராக வந்து டைரக்டரில் பாரு நடிச்சிருக்கேன், இதில் தான் டைரக்டராக பண்ணிக்கிறேன், நீ சொல்கிறத பார்த்தா கூப்பிட முழுக்க விட மாட்டேன் முழுக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து தயாரிப்பாளர்கள்லாம் வந்து வியாபாரம் பண்ணுறதுக்கு தெரிஞ்சுக்கணும், அதெல்லாம் உண்மை தான். ஏன்னா இன்றைக்கி வந்து வியாபாரம் தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுற தொழில் இது வந்து நல்ல விஷயம் தான் சொல்கிறதுனால, அது ஈஸியான விஷயம் கிடையாது, ப்ராக்டிக்கல் கூட. இன்றைக்கி வந்து வியாபாரம் தெரிஞ்சு ஒருத்தர் ப்ரொடியூசர் ஆகணும்னா, தமிழ் சினிமாவில் யாருமே ப்ரொடியூசர் ஆக முடியாது. அது ப்ராக்டிக்கலாக யாராச்சும் அந்த மாதிரி வந்தாங்கன்னா, ஏதோ ஒரு 10 பேர் சொல்லலாம், டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணி அப்படி வந்த ப்ரொடியூசர்ஸ் வந்து ஒரு 10 பேர் தான் இருப்பாங்க. 90% நியூ ப்ரொடியூசர்ஸ் தான் இருப்பாங்க. அப்படி பார்த்திங்கன்னா, நாங்களே ஓன் ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்கேன், எனக்கும் அதோடைய பாதிப்புகள்லாம் தெரியும். இதெல்லாம் வந்து சரி பண்ணுனா ஒரே ஒரு சில விஷயங்கள் நம்ம சொல்லலாம். இதை சொல்கிறதுக்கு நீ யாரும் கேட்பாங்க, ஆனால் அதுக்கு தகுதி இல்லாத சில கதை சொல்கிற வெற்றிக்கு அப்புறம் சொல்கிற வார்த்தை தான் இங்கே கேட்கறதுக்கு ஆள் இருக்குது. அதனால தான் நம்ம இது வந்து இங்கே இருக்கிற பத்திரிகை நண்பர்களை நம்பி தான் நான் அந்த வார்த்தையெல்லாம் சொல்கிறேன். இது வந்து என்ன மாதிரி போராடுற நிறைய பேருக்கு இது உதவியாக இருக்கும்னு சொல்கிறேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, சேனல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா 52 வாரம் நியர்பை நினைக்கிறேன், ஒரு வீக்லி ஒன் ஒரு சண்டே. அந்த 52 வாரத்துக்கு படம் போடுற சேனலில் ஒரே ஒரு படம், புது படம் வாங்கி போட்டாலே சேட்டலைட் ப்ராப்ளமே இருக்காது, எல்லா படங்களும் பிரச்சனை இல்லாமல் வெளியே வரும். ஸோ இந்த மாதிரி ஈஸியான சால்வ் பண்ண வேண்டிய விஷயத்தெல்லாம் இங்கே யாருமே கேட்க மாட்டாங்க, கேட்கறதுக்கு ஆள் இல்லை. அப்படி நம்மளை மாதிரி ஆளுங்க, அப்கமிங் ஆளுங்க சொன்னால் அதை மதிக்கவும் மாட்டாங்க. ஸோ பிரச்சனைகள் வந்து இங்கே சரி பண்ண வழி இருக்குது, ஆனால் சரி பண்ண ஆள் தான் இல்லை. என்னுடைய இது வந்து இது இதை என்னுடைய கருத்து அவ்வளோதான். ஸோ இன்னொரு விஷயம், இந்த படம் வந்து ரொம்ப சில போராட்டங்களோடு தான் எடுத்திருக்கோம். இந்த படம் முழுக்க முழுக்க என் கூட ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸும் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்ததுனால தான் இந்த படத்தை நடப்பு ஈஸியாக முடிக்க முடிஞ்சது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு பெரிய பட்ஜெட் படத்தை சின்ன பட்ஜெட்டில் எடுக்கணுன்றது ரொம்ப கஷ்டம். அப்புறம் எனக்கு வந்து ஒர்க் பண்ண பார்த்து என் கூட இருந்த எல்லாருமே எனக்கு பெரிய சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே நான் ரொம்ப நன்றி சொன்னேன். ப்ரொடியூசர் முகமது அலி, அவர் ஆக்சுவலாக பேசிக்காக டிஸ்ட்ரிபியூட்டர், சேலம் ஏரியா டிஸ்ட்ரிபியூட்டர், அவர் நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு. ஸோ அதனால் அவர் ப்ரொடியூசராக ஜெயிச்சிருவாருன்னு நான் நம்புகிறேன், எனக்கு நம்பிக்கை இருக்குது. பொதுவாக வந்து இப்போ பார்த்திங்கன்னா, இந்த சின்ன படம் ஃபங்க்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே அது வந்து எப்படின்னா, சின்ன படம் அப்படின்னு சொல்கிறத விட வெற்றி, ஒரு படம் வெற்றி அடைஞ்சால் அது பெரிய படம் தான். வெற்றிக்கு முன்னாடி தான் அது சின்ன படம் பெரிய படம் நம்ம சொல்லணும். ஒரு படம் ஹிட்டு அப்படின்னா அது பெரிய படம், அவ்வளோதான். ஃப்ளாப்னா அது சின்ன படம், அது யார் நடிச்சாலும். ஸோ அதனால் வெற்றி மட்டும்தான் இங்கே டிசைட் பண்ணுவோன்றது தான் என்னுடைய ஒப்பீனியன். ஸோ இங்கே வந்து எல்லாருமே வந்து என்ன மாதிரி வளர்ந்து வர நடிகர்களுக்கும் இயக்குநர்களுக்கும் நீங்கள்லாம் பத்திரிகை நண்பர்கள் எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா எங்களுக்கு வந்து ரெஃபரன்ஸ் சினிமாவில் வந்து ஒரு ஒரு அடையாளம் இருக்கும், அப்பா நடிகராக இருப்பார், இயக்குநராக இருப்பார், இந்த மாதிரிலாம் இருக்கும். எங்களை மாதிரி எதுவுமே இல்லாமல் வரவங்களுக்கு ஒரே ஒரு ரெஃபரன்ஸ் நீங்கள் மட்டும்தான். உங்களை நம்பி மட்டும்தான் நாங்கள் போராடுறோம். நீங்கள் கொடுக்குற ஆதரவு மட்டும்தான் எனக்கு வெற்றி கிடைக்கும் நான் நம்புகிறேன். நீங்கள் வந்து எங்களை மாதிரி ஆளுங்க சப்போர்ட் பண்ணுறது வந்து சினிமாவுடைய வளர்ச்சி நான் நம்புகிறேன். வந்த எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. அதான் தப்பா பேசுனா மகிழ்ச்சி. Thank you, sir.